Friends, ellarkum vanakkam and welcome to my channel Navi's One Review. Namma vandu innikki Amazon rainforest eppadi irukum abingiradha vandu indha video la namma poi paaka porom. Last video la vandu dolphin varieties um jellyfish um eppadi irukum abingiradha namma poi paathut vandom. Andha video romba romba ellarkume interesting ah irukum nenikiren. Andha video yaarad paaka maranditeengana அதோட லிங்கை வந்து நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் போய் பாருங்கள். இன்றைக்கி நம்ம வந்து அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது சொல்ல போகணுன்னா உங்களுக்கு வந்து பால்டிமோரில் இருக்கிற நேஷ்னல் அக்வாரியமில் இருக்கிற ஒரு சின்ன பகுதி தான் இது. நம்ம நிஜமாகவே வாழ்நாளில் வந்து ஒரு அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டை நம்ம நேராக பார்க்க முடியுமா அப்படின்றது தெரியாது. ஆனால் வந்து இங்கே இந்த அக்வாரியமில் வந்து ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. அந்த அதை நம்ம போய் பார்க்கலாம். ஹோப் எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். ஏன்னா வந்து அங்கே நமக்கு தெரியாதது நிறைய ஃபேக்ட்ஸ் வந்து இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக என் சேனலுக்கு மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த புது வீடியோ ஏதாவது இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகி வரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்றைக்கி பால்டிமோர் நேஷ்னல் அக்வாரியமில் இருக்கிற ஒரு பகுதியான அமேசானியன் ரெயின் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற இடத்துல தாங்க நம்ம நின்றுட்டுருக்கோம். நம்ம முதல்ல வந்து இந்த இடத்த நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு முன்னாடி அமேசானியன் ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அமேசான் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு உலகத்துலேயே வந்து மிகப்பெரிய வந்து ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இதுக்கு பேர் வந்து ட்ராபிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எப்போவுமே இங்கே வந்து ட்ராபிக்கல் வெதர் இருக்குங்க, அதாவது ரொம்ப ஹாட்டான வெதர் இருக்கும். அதே மாதிரி மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். எப்போவுமே வந்து இந்த இடத்துல மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால இதுக்கு காடோடைய பேரே வந்து ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்காவில் இருக்கிற பிரேசில் அப்படிங்கிற நாட்டில் தாங்க இருக்குது. ஸோ அந்த நாட்டில் இருக்கிற அந்த கார்டோடைய டீட்டெயில்டு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த அக்வாரியமில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதோடைய கம்ப்ளீட் செட்டப் இல்லைனாலும் கூட ஒரு இருக்கிற கொஞ்சம் அனிமல்ஸும் பிளான்ட் ஸ்பீசஸும் வச்சு ஒரு சின்ன அக்வாரியம் மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம என்னன்றதை நம்ம இந்த வீடியோவில் நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பிரேசிலில் வந்து முக்காவாசியான அமேசான் காடுகள் இருக்குங்க. அது போகவே மற்ற நாடுகளும் சேர்த்து பார்த்திங்கன்னா பொலிவியா, கொலம்பியா, ஈக்வேடர், ஃப்ரெஞ்சு குவினியா, கொயானா, பெரு, சுரினேம் அண்ட் வெனிசுலா இந்த மாதிரி இடத்துலலாம் கூட வந்து இந்த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் வந்து கவர் ஆகிட்டு வருதுங்க. ஸோ முக்காவாசி இடம் வந்து பிரேசிலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ட்ரன்ஸில் நாங்கள் போய் பார்க்கும்போது நிறைய டாட்டாய்ஸும் அதாவது டேர்ட்டில்ஸும் நிறைய ஃபிஷ் வெரைட்டிஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மீன்களும் இந்த வெரைட்டி ஆஃப் அனிமல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டில் கிடைக்கிற அதே மீன்களும் விலங்குகள் தான் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 55 லட்சம் சதுர கிலோமீட்டர் கொண்ட பரப்பளவு கொண்டது தான் வந்து அமேசான் காடுகள். இந்த அமேசான் காடுகளில் எப்போவுமே மழை பெஞ்சிட்ருக்கறனால அங்கே வந்து ஒரு பெரிய ரிவரே ஃபார்ம் ஆயிருக்குங்க. ஸோ அந்த ரிவருடைய பேர் பார்த்திங்கன்னா அமேசான் ரிவர். இது உலகத்திலே வந்து மிகப்பெரிய நதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மழை எப்போவுமே பெஞ்சிட்ருக்கறனால பார்த்திங்கன்னா அங்கே நிறைய வெரைட்டி ஆஃப் அனிமல்ஸும் பிளான்ட்ஸும் இன்செக்ட்ஸ் வெரைட்டிஸ்லாம் நிறையவே இருக்குங்க. ஸோ இங்கே இருக்கிற அந்த காட்டில் இருக்கிற மலைகளும் அந்த மரங்களும் அந்த விலங்குகளும் சரி பறவைகளும் சரி இந்த பூச்சிகளும் சரி நம்ம இடத்துல பார்க்குற 1%-ல் வந்து இந்த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டை நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய 20% ஆக்சிஜன் வந்து உலகத்திலே வந்து பார்த்திங்கன்னா 20% ஆக்சிஜன் வந்து இந்த அமேசான் காட்டிலேருந்து தான் நமக்கு வருதுங்க. அதனால தான் இந்த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று.
கிட்டத்தட்ட 9 நாடுகள் வந்து இந்த அமேசான் ரிவர் பேசினை வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா இந்த காடுடைய பரப்பளவு எவ்வளோ பெருசாக இருக்குன்றது நம்மளால் இமேஜினே பண்ண முடியாது. ஸோ அவ்வளோ பெரிய காடுங்க இது. இந்த ஃபிஷ் டேங்க்லேயே நம்ம வந்து நிறைய டேர்ட்டில்ஸ் பார்த்துருந்தோம். அதே மாதிரி இந்த மாதிரி வித்தியாசமான மீன்கள்லாம் இருக்குங்க. அது போகவே வந்து 2 பெரிய க்ரோக்கடைல்ஸ் கூட இருக்குது இதுக்குள்ளே. இது நீங்கள் நோட் பண்ணிங்களான்னு எனக்கு தெரியாது. அது வந்து ஒரு டார்க் பிளாக் கலரில் இருக்கும் அந்த க்ரோக்கடைல்ஸு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பாய்சனஸான ஒரு அனிமல் கிரியேச்சர்ஸ் தான் இங்கே நிறையவே இருக்கும். பொதுவாக சொல்லப்போனால் இங்கே நிறைய தவளைகள் நிறைய ஜாஸ்தியாக இருக்குங்க. அதே மாதிரி இந்த மாதிரி மழை பெய்யறனால பார்த்திங்கன்னா நிறைய முதலைகள் கூட இருக்கும். இந்த முதலைகள்லாம் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒன்று ஹியூமன்ஸ்க்கு. ஏன் இது வந்து நிறைய பாய்சனஸான அனிமல் கிரியேச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்திங்கன்னா, அதாவது ஹியூமனுடைய வர்றது வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காகவே வந்து சிலர்லாம் பார்த்திங்கன்னா, சில ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்குள்ளே போய் நிறைய மரங்கள்லாம் செடிகள்லாம் வெட்டி எடுப்பாங்க. ஸோ அதோடைய அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே இங்கே வந்து நிறைய பாய்சனஸ் ஓரியன்டான விலங்குகள் வந்து நிறையவே இருக்குது. இது வந்து ஒரு விதத்தில் நல்லது தாங்க. ஏன்னா வந்து மனிதர்களுடைய நடமாட்டம் வந்து இந்த ஃபாரஸ்ட்குள்ளே இல்லாமல் இது நேச்சுரலாகவே வந்து இந்த மாதிரி பாய்சனஸாகவே இருக்குது. இந்த ஃபிஷ் டேங்கில் பார்த்திங்கன்னா பிக் ஹெட்டட் அமேசான் ரிவர் டர்ட்டில், ரெட்டைல் கேட்ஃபிஷ், கேம் டாக்கிங் கேட்ஃபிஷ், லெப்பர்ட் கேக்டஸ் அந்த மாதிரி போன்ற பல விதமான ஃபிஷ் ஸ்பீசஸ்லாம் வந்து இந்த ஃபிஷ் டேங்கில் நம்ம பார்க்க முடியுது. இந்த தண்ணியும் சரி, இந்த மரங்களும் சரி, இந்த அமேசான் காடுகளில் பார்க்குற அதே இது வந்து இந்த இங்கே வந்து ஒரு செட்டப்பாக வச்சுருக்காங்க. ஸோ அது எப்படி கொண்டு வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ அதுவே ரொம்பவே அமேசிங்காக இருக்குது அது பார்க்குறதுக்கே. ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா எல்லோ ஸ்பாட்டட் அமேசான் ரிவர் டர்ட்டில். ஸோ அமேசான் ரிவரில் பார்க்குற அதே விலங்குகள் தான் இந்த ஃபிஷ் டேங்கில் நம்ம பார்க்க முடியும். ஸோ விலங்குகளாக சரி, இந்த ஃபிஷஸாகவும் இருக்கட்டும் சரி, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரலான ஒரு லுக்கு கொடுக்குது. ஸோ இந்த விலங்குகள்லாம் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா அமேசான் ரிவரில் தான் நம்ம பார்க்க முடியும், அமேசான் காடுகளில் நம்ம பார்க்க முடியும். ஸோ அதுதான் வந்து இங்கே கொண்டு வந்து நம்மளுக்கு டிஸ்பிளேக்காக வச்சுருக்காங்க. இந்த அமேசான் காட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 லட்சம் வெரைட்டியான பூச்சி வகைகள் நம்ம பார்க்க முடியும், பூச்சியோடைய ஸ்பீசஸ் பார்க்க முடியுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2000 வெரைட்டியான பேர்ட்ஸ்லாம் நம்ம பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட பிளான்ட் ஸ்பீசஸ்ன்னு நீங்கள் சொல்ல போனீங்கன்னா 40000 வெரைட்டியான பிளான்ட் ஸ்பீசஸ் நம்ம பார்க்க முடியும். முக்கியமாக சொல்ல போனோன்னா 2200 வகையான ஃபிஷஸ் நம்ம பார்க்கலாம். இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கிற ஃபிஷஸ் தாங்க. ஸோ நீங்கள் நேராக பார்க்கும்போது ஒரு கால் மட்டும் தெரியுது பார்த்திங்களா, அதுதான் வந்து அது முதலையோடைய கால் தாங்க. ஸோ ஆக்சுவலாக ஒரு முதலையை கொண்டு வந்து இங்கே வந்து ஒரு ஃபிஷ் டேங்குக்குள்ளே வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதே மாதிரி பார்க்கும்போது இந்த நேச்சுரலான இருக்கிற அந்த பிளான்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு ரிச்சான ஒரு ஃபாரஸ்ட் லுக்கு கொண்டு வந்து கொடுத்துருதுங்க. ஸோ அது எப்படி வந்து இவ்வளோ லைவ்லியாக இருக்குன்றது நம்மளால் வந்து கணிக்கவே முடியல. ஏன்னா வந்து இங்கே இந்த அக்வாரியம்குள்ளே வந்து இந்த அமேசான் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்டுடைய டெம்பரேச்சரை கொண்டு வந்து இந்த மரங்களெல்லாம் வளர்க்குறதுங்கிறது ஒரு பெரிய விஷயந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த டேங்குக்குள்ளே வளர்கிற எல்லா ஸ்பீசிஸ்க்குமே பார்த்திங்கன்னா அந்த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டில் இருக்கிற அந்த ட்ராபிக்கல் வெதர் கண்டிப்பாக அவசியம். அந்த டெம்பரேச்சர் கொஞ்சம் மாறுச்சுனாலுமே வந்து இந்த அனிமல்ஸ்க்கெலாம் சர்வைவ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டஃப்பான சுச்சுவேஷனாக இருக்கும். பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இன்னொரு முதல் அங்கே இருக்குது, இன்னொரு முதல் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ நாங்களும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து இன்னொரு முதல் இருந்திருக்குங்க. ஸோ நீங்களே பார்த்துருப்பேங்க. ஸோ அவ்வளோ தூரத்தில் வந்து அது இருந்துகிட்டு இருந்திருக்கு.
ஸோ இந்த அக்வாரியம் அதாவது இந்த ஃபிஷ் டேங்கே பார்க்கும்போது ரொம்பவே ஒரு அமேசிங்காக இருக்குங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபிஷ் டேங்காக இல்லைனா நிஜமாகவே நம்ம காட்டுக்குள்ளே தான் இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இந்த ரெயின் ஃபாரஸ்ட்டை வந்து ஃப்ளட்டட் ரெயின் ஃபாரஸ்ட்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே எப்போவுமே மழை பெஞ்சு வெள்ளப்பெருக்கு எடுத்துகிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த மழை பெய்கிறனால பார்த்திங்கன்னா அந்த தண்ணியுடைய கான்டென்ட் வந்து நிறையா இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். அதுவே வந்து எக்கச்சக்கமான அனிமல்ஸும் பிளான்ஸுக்கும் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு சப்போர்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த உயிரினங்கள்லாம் வளர்கிறதுக்கே பார்த்திங்கன்னா அந்த தண்ணியுடைய சப்போர்ட் வந்து ரொம்பவே நேச்சுரலாகவே இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு ஃபிஷ் டேங்க் தாங்க. ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஃபிஷ் வெரைட்டிஸ் இதெல்லாமே பார்த்திங்கன்னா அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டில் பார்க்குற அதே வெரைட்டியான மீன்களும் அனிமல் ஸ்பீசஸ் தான் போட்டிருக்காங்க. ஸோ அந்த மரங்கள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ பெருசாக இருந்தது. பின்னாடி பார்க்குறீங்களா அந்த மரங்கள்லாம் ஒரு நேச்சுரலாகவே வச்சுருக்காங்க. ஸோ அதுமே பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்தது. அதேமாதிரி அதில் இருக்கிற அந்த ஆல்கே எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து அதோடைய ஃபுட்டாகவே அதை வந்து எடுத்துக்குது. ஸோ அதில் அதில் இருக்கிற ஆல்கே தான் அந்த பாசியெலாம் இருக்கும்ல. ஸோ அதுதான் வந்து இந்த மீன்களுக்கு உணவாக இருக்குது. இது வந்து ரொம்ப ஃப்ரெஷ் வாட்டரில் வளர்றதுனால பார்த்திங்கன்னா அந்த கிளாஸோடைய கலரே பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாக தெரியுது. ஸோ அவ்வளோ அழகாக அந்த லைட்டிங்க்கு ரொம்ப அழகாக இருக்குது. நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்குது லைட்டிங்ஸ்லாம். இப்போ அடுத்ததாக பார்க்குறது வந்து சீசனல் ரெசிடென்ஸ். இந்த அனிமல் ஸ்பீசிஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த சீசனுக்கு வருமா, திருப்பியும் வந்து அந்த சீசன் முடிஞ்சவுடனே பார்த்திங்கன்னா அது வேறு இடத்துக்கு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பார்க்கும்போது தெரியுது மேலே ஒரு பச்சை கலரில் ஒரு பெரிய பாம்பு இருக்குங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சீசனுக்கு டைமுக்கு மாத்திரம்தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அது பேர் வந்து சீசனல் ரெசிடென்ஸ்னு போட்டிருக்காங்க. சில சமயம் சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மழை பெய்கிற இடத்துல மட்டும்தான் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இங்கே பார்க்குறது நான் சொல்லியிருந்தேன்ல நிறைய தவளைகள்லாம் இருக்கும். இதெல்லாமே ரொம்ப ரொம்ப பாய்சனஸான தவளைகள் தான். இந்த மாதிரி தவளைகள்லாம் நம்ம ஊர்லலாம் பார்க்க முடியாது. ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். நிறைய விஷ பூச்சிகளும் நிறைய விஷ விலங்குகள் வந்து இங்கே ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம அதிலே சொல்லியிருந்தேன். ஏன்னா வந்து டீஃபாரஸ்டேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காகவே பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே இதெல்லாமே வந்து பாய்சனஸாகவே இருக்குது. ஸோ இது வந்து இந்த பயோ அதாவது இந்த பயோடைவர்சிட்டியை வந்து யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா இங்கே நேச்சுரலாகவே இங்கே க்ரியேச்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பாய்சனஸ் தன்மை கொண்டது. ஒரு விதத்தில் அந்த மனிதர்களுடைய ஆள் நடமாட்டம் வந்து இல்லாமல் அது வந்து நேச்சுரலாகவே வந்து ப்ரிசர்வ் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய வைல்ட் அனிமல் ஸ்பீசஸும் இருக்குங்க. ஸோ அது பிளாக் கேமன், ஜாகுவார், கவுகுவார், அனகோண்டா அந்த மாதிரியான வைல்ட் அனிமல்ஸ்லாம் கூட இருக்குங்க. ஸோ அதனால் அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்குள்ளெல்லாம் நுழைஞ்சு ட்ரெக்கிங் பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அதனால் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக போகணும். நம்ம ஊர்லெலாம் பார்த்திங்கன்னா மாடியில் வந்து சின்னதாக ஒரு தோட்டம் வளர்ப்போங்க. ஆனால் இந்த அக்வாரியமில் மேலே பார்த்திங்கன்னா அதாவது அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டுடைய மேல் ஃப்ளோர் இருக்குங்களே அந்த ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய காடே வளர்க்குறாங்க. ஸோ அமேசான் காட்டுக்குள்ளே இருக்கிற அதே செட்டப்பை வந்து கொண்டு வந்து வளர்க்குறாங்க. ஸோ அது என்னென்ன மரங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸோ மேலே போகும்போதே நல்ல வெளிச்சமாக இருந்தது. பளிச்சுன்னு ஒரு சன்லைட் இருக்கிற மாதிரி அடிக்கிற மாதிரி அவ்வளோ வெளிச்சமாக இருந்ததுங்க. எக்கச்சக்கமான மரங்கள் வச்சுருக்காங்க இந்த அக்வாரியம்குள்ளேயே பார்க்கும்போது. இது மேலே வந்தப்போ எங்களுக்கு ரொம்பவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுதுங்க. ஏன்னா ரொம்ப ஹாட்டாக இருந்தது. ஏன்னா இந்த மரங்கள்லாம் பார்க்கும்போது ட்ராபிக்கல் கிளைமேட்டில் மட்டும்தான் வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன ஃபேவரட் ஃபுட்ஸ் ஃப்ரம் ட்ராபிக்கல் பிளான்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இது வந்து கோக்கோ, நம்ம சாக்லேட்ஸ்லாம் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா, அந்த அந்த பிளான்ட்டில் தான் நம்ம சாக்லேட்ஸை வந்து தயாரிக்கிறோம். ஸோ அது வந்து அந்த மரங்கள்லாம் வந்து அந்த அமேசான் கார்டில் வந்து நிறைய விளையுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சாக்லேட்டு, காஃபி, வெண்ணிலா, கேஷ்யூஸு இந்த மாதிரியான கல்டிவேஷன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஈஸியாக விளையக்கூடிய ஒன்று தான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெண்ணிலா ஃப்ளேவர் கொண்ட வெண்ணிலா செடிகள் தான்.
இது வந்து கேஷ்யூ மரங்கள். ஸோ எப்படி கேஷ்யூ நட் வந்து இதில் இந்த மரத்துலேருந்து எடுக்கிறாங்க, அது எப்படி எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றது போட்டிருக்காங்க. அது போகவே வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கேண்டில் இந்த மாதிரி மரங்கள்லாம் வச்சுருக்காங்க. முதலே சொன்ன மாதிரி வெண்ணிலாவுடைய ஆக்சுவல் செடி இதுதாங்க. நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் வெண்ணிலாவுடைய செடி. ஸோ வெண்ணிலா ஃப்ளேவராக நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ வெண்ணிலா எசன்ஸ் வந்து இந்த மரத்துலேருந்து தான் நம்ம அந்த பூக்கள்லேருந்து தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ எவ்வளோ மரங்கள் வச்சுருக்காங்க பாருங்களேன். ஸோ இதெல்லாமே வந்து நேச்சுரலாக இன்னும் லைவ்லியாகவே இருக்குது. ஸோ மேலே இருக்கிற கிடைக்கிற சன்லைட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த மரங்கள் வளர்ந்துக்கிட்டே போகும். மெடிசன்ஸும் நிறைய கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்கங்க. ஸோ நிறைய வெரைட்டியான மெடிசன்ஸ்லாம் கிடைக்குது. நம்ம ஊரில் வந்து நித்திய கல்யாணி செடி பற்றி நிறையவே கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த செடி வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுமாங்களா உங்களுக்கு? வந்து மெயினாக வந்து கேன்சர்ஸ் வந்து க்யூர் பண்ணுது. ஸோ லிம்போமா, லுக்கீமியா அது போன்ற கேன்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த நித்திய கல்யாணி செடி வந்து க்யூர் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது போகவே வந்து நிறைய மெடிசன்ஸ் வந்து ஃப்ராக்லேருந்தோ பேட்லேருந்து கூட கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா நேச்சுரலாக கிடைக்கிற மெடிசன்ஸ் தாங்க. நாங்கள் ஒவ்வொரு செக்ஷனும் போகும்போது அந்த மரத்துடைய இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே வந்து அந்த போர்டில் போட்டிருக்காங்க. எல்லாமே வந்து அதில் போட்டிருக்காங்க. இதில் எல்லாம் வைல்ட் லைஃப் வந்து சேவ் பண்ணுறாங்க, கோல்டன் லைன் டேமரின்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி வந்து பாதுகாக்கிறாங்க, அதே மாதிரி வந்து மேட்ச் ஆஃப் ஃபர்ன் சொல்கிறாங்க. இட் கேன் ரீச் அப் டு 6 feet லாங். இது வந்து 6 feet உயரம் வரைக்கும் வளர்கிற தன்மை கொண்டது. ஸோ இந்த மரங்களுடைய நேச்சர் தன்மை அப்படி ஒவ்வொன்றும் டீட்டெயில்டாக போட்டிருக்காங்க. இந்த மரங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப எவர் க்ரீனாக இருக்குங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப நாளைக்கு வர மரங்கள் தான் வச்சுருக்காங்க. நம்ம வந்து ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்குள்ளே நுழையிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அனிமல்ஸ் வந்து ஒரு சில அனிமல்ஸ் வந்து ரொம்ப மேலேயும் ஒரு சில அனிமல்ஸ் வந்து ரொம்ப கீழேயும் வந்து வாழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னன்றதெல்லாம் இப்போ அப்போயே பார்க்கலாம். இந்த போர்டில் பார்த்திங்கன்னா டிஸப்பியரிங் ஃபாரஸ்ட் அண்ட் ஹோம்ஸ்னு சொல்லியிருக்காங்க. மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து டீஃபாரஸ்டேஷன், இன்னும் வந்து வந்து ஃபயர்ஸுங்க. ஸோ இதான் ரொம்ப ரெண்டு முக்கியமான காரணங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாஸ்டர்ஸ் ஆஃப் டிஸ்கோய்ஸ் அண்ட் டிசெப்ஷன் போட்டிருக்காங்க. நிறைய பூச்சி வெரைட்டிஸை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்காங்க இந்த இதில். நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு வருதுன்னு நான் சொல்லியிருந்தேன். 2019 பார்த்திங்கன்னா ஒரு 20% காடுகள் வந்து இந்த அமேசான் காடு வந்து அழிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. காரணம்னு பார்த்திங்கன்னா
காட்டுத்தீயால் வந்து நிறையவே அழிஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா நிறைய உயிரினங்கள் வந்து காணாமல் போயிடுச்சு கூட சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய மரங்களும் அழிஞ்சிருக்குங்க. ஸோ அதனால் வந்து இந்த மரங்கள்லாம் திருப்பி கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. சில மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா சூரிய ஒளிக்காக தனியே வந்து ஒரு டைரக்ஷனுக்கு மாற்றி கூட வந்து வளரக்கு சான்சஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில மரங்கள் வந்து ட்விஸ்ட் பண்ணி கிளைம் பண்ணி அந்த நேச்சுரலான சன்லைட்காகவே வந்து மேலே வந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து முக்கியமான பறவைகளும் மரங்கள் தான். ஸோ இங்கே பார்க்குறது வந்து டர்க்கிஷ் டேனேஜர், அதே மாதிரி வந்து அனாட்டோ. இந்த அனாட்டோ வந்து பாடி பெயிண்டிங் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த லவுடஸ்ட் பேர்ட் இந்த வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க. கொக்கோ பிளான்ட்டோடைய சீட்ஸில் பார்த்திங்கன்னா சாக்லேட் வந்து மேக் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து சன் கான்யூர், பே ஹெடட் டேனேஜர், இதெல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பறவைகள் தான். இது வந்து ஸ்விஸ் சீஸ் பிளான்ட்டு. இது வந்து காம்பினேஷன் ஆஃப் பனானா பைனாப்பிள் உடைய டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அமேசான் காடுகளில் வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியுது. இது இதுக்கு மேலேயும் இருக்கலாம், நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறையவே இருக்கலாம். ஆனால் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய சின்ன சின்ன ஃபேக்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த போர்டில் போட்டிருக்காங்க. இதெல்லாமே பார்த்திங்கன்னா மைக்ரேட்டிங் பேர்ட்ஸ் அண்ட் பட்டர்ஃப்ளைஸ்ன்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் வந்து சீசனலுக்காக வர பேர்ட்ஸ் அண்ட் பட்டர்ஃப்ளைஸ்லாம் பற்றி டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வந்து இந்த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் எல்லாருமே சுற்றி பார்த்துருப்பேங்கன்னு நினைக்கிறேன். நிஜமாகவே ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு வந்த ஒரு எஃபெக்ட் எல்லாருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.